ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல ஜாப் கிடைக்காம ரொம்ப பேர் ஏதாவது ஆன்லைன் ஜாப் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஜென்யூனான டைப்பிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் டைப்பிங் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஈஸியாக பர் டேக்கு 1500 ருபீஸ் வரைக்கும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அண்ட் எவ்வளோ ஏர்னிங்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்கன்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் லைவாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதும் டைரக்டாக இந்த பேஜ்குள்ளே வந்துடுவீங்க. இந்த சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங் வேர்ட்ஸ். இதில் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் பண்ணுறது மூலிமா பர் மினிட்க்கு உங்களுக்கு 77 ருபீஸ் வரைக்கும் இந்த வெப்சைட்டில் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க இதில் எந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணதும் உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு தென் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு மணி கொடுக்குறாங்க. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த FAQ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேக்ஸிமம் க்வெஷ்சன்ஸ்க்கு அவங்களே ஆன்சர்ஸ் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த FAQ பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த சைன் அப் பேஜ்க்கு வந்துடுங்க. தென் ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க இந்த லாகின் ஆப்ஷனில் உங்கள் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் இதில் ரெஜிஸ்டரே பண்ணல அப்படின்னா அப்ளை ஹியர் அப்படின்னு போட்டிருக்கும். இதில் உங்களோட நேம் அண்ட் இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுங்கள். தென் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். தென் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நவ் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கம்ப்ளீட் யுவர் சைன் அப் ஸ்டெப் 2 போட்டிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேபால் இமெயில் அட்ரஸை என்டர் பண்ண சொல்லியிருக்கும். ஸோ உங்களோட பேபால் அக்கௌண்ட் இமெயில் அட்ரஸை இங்கே என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வீடியோவாக போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து பேபால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நவ் அகைன் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் எந்த சிட்டின்னு இதில் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனில் எதுவும் என்டர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்சின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. நவ் கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நவ் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் ஒரு 500 கேரக்டர்ஸில் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் உங்களை பற்றின இன்ட்ரோவை கொடுங்க. இந்த பாக்ஸில் கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நவ் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அதில் அவங்க ஒரு ஆடியோவை கொடுப்பாங்க. நீங்கள் அதில் வர வேர்ட்ஸை டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டாலே நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்டில் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு வேயே சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது நீங்கள் ஸ்டார்ட் டிரான்ஸ்கிரைபிங் டெஸ்ட்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென்
நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்னு போட்டிருக்கும். இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. நவ் நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இப்போ இதுல 1 மினிட்க்கு ஒரு ஆடியோ வந்திருக்கும். அந்த ஆடியோல இருக்க வேர்ட்ஸை இங்க டிரான்ஸ்கிரைப் அப்படிங்கிற பாக்ஸ்ல என்டர் பண்ணணும். இப்போ எப்படி இதை என்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரைட் சைட்ல கெட் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ற ஆப்ஷனுக்கு போயிடும். நீங்க இந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஆடியோ டு டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ற மாதிரி ஒரு சைட் தான். இதில் கிளியராக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களால் ஆடியோவை டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த சைட் வந்ததும் உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த லாங்குவேஜில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு போட்டிருக்கும். தென் இந்த சைடில் இருக்க பாக்ஸ் எல்லாமே கிளியராக பண்ணுங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோவை அப்லோட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்திருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணி காஸ்டிங் வேர்ட்ஸ் பேஜுக்கு வந்துடுங்க. நவ் இந்த பாக்ஸில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த வேர்ட் இஸ் ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் வியூஸ் அண்ட் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதில் சப்மிட் ஜாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நவ் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதில் யூ ஹாவ் அ டெஸ்ட் பெண்டிங்னு ரிவ்யூ ஒன்று ஷோ ஆகும். நீங்கள் இதில் செலக்ட் ஆனதும் உங்களோட மெயிலுக்கு செலக்டர்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஜாப் டீட்டெயில்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். With the